ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹாய் எல்லாருக்குமே, குட் ஆஃப்டர்நூன். ஸோ குட் ஈவினிங். லைவ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் கிளியரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு சொல்லிருங்க. ஹாய் ஹாய்மா எல்லாருக்கும். ஹாய் குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கிளியரா? இட்ஸ் கிளியர் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மா லிங்க் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் லைவ் போயிட்டுருக்கு. ஸோ லைவ் போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் ரிசல்ட் வரலையே. கிளியர் அண்ட் ஆடியபிள் மேம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னோட கிளாஸஸ் நம்ம கொஷின் ரிவைஸ் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ கொஷின் செட் ஆஃப் கொஷின் நம்ம பார்த்த எல்லா கொஷினும் ஸோ ரிவைஸ் பண்ண போகிறோம். கிளியரா? வெரி குட், சூப்பர். ஸோ ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஓகே, கிளியர். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹாய் ஹாய் எல்லாருக்குமே, குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் எல்லாருக்குமே, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். ஸோ லைவ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, வீக் ஃபுல்லாக நீங்கள் கொஷின் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அப்போவே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஸோ ட்ரை பண்ண, அதாவது இன்னும் உங்களுக்கு நல்லாவே ட்ரைனிங் ஆன மாதிரி இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த கொஷின் பார்த்தோமா? ஸோ ஃபுல் கொஷின் படித்து முடிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும்னு தேவையில்லை. பார்த்த உடனே நம்மளுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரைனப் பண்ணீங்கன்னா தான் எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியரா? ஸோ வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ரிவிஷன் வீடியோஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ டெய்லியும் நம்ம கொஷின் பார்க்கறத, ஸோ வீக் எண்டில், ஸோ அதாவது ஃபைவ் டேஸ் நம்ம பார்க்குறோம், மண்டே டு ஃப்ரைடே பார்க்கறத. சாட்டர்டேல நம்ம வந்து ரிவைஸ் மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து எப்போவுமே புக்ஸில் வந்து திருப்பி திருப்பி பார்த்து நம்ம படித்ததை மறுபடியும் படிக்கும் போது புதுசாக இருக்கும். ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ரிவிஷன் அப்படின்றத நமக்கு முக்கியம். ஸோ எந்த எக்ஸாமினேஷன் எடுத்தாலுமே எவ்வளவு படித்தாலும் ரிவிஷன் அப்படின்ற ஒரு பீரியட் வைக்கணும். ஸோ நம்ம ஸ்கூல்லேயுமே சரி, காலேஜ்லேயுமே சரி, ஸோ டேர்ம் டெஸ்ட்டு, ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரிவிஷன் திருப்புதல் தேர்வு அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் கேள்விப்படுவோம், எதுக்கு அப்படி வைக்கிறாங்க? ஸோ நம்மளுடைய பின்னாடி வர பெரிய எக்ஸாமினேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஆனுவல் எக்ஸாமினேஷன் வைக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி, ஒன் மந்த்க்கு முன்னாடி திருப்புதல் தேர்வு அப்படின்னு நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ ஒரு எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதுக்கான ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி, ஸோ அதற்கான ஒரு ட்ரைஅப் மாதிரி இருக்கும், ஓகேவா? கிளியரா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அன்னைக்கு அன்னையோட கிளாஸஸ் சொன்னீங்க, மேம் ஸ்லோவாகவே போங்க, எங்களுக்கு ஆன்சர் பண்ண டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போறீங்க, ஓகேவா? ஸோ வணக்கம், வணக்கம் உமா செல்வி. ஸோ ஆன்சர் நீங்கள் தான் பண்ண போறீங்க, ஓகேவா? கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பாமினி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? ஸோ எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது பாமினி அரசு? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ பாமினி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? ஸோ இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன்? சி, 1347 என்பது சரியான விடை, ஓகேவா? கிளியரா? ஸோ செகண்ட் க்வெஸ்சன், ஸோ விஸ்வநாத நாயக்கரின் தந்தை பெயர் டேஷ். ஸோ விஸ்வநாத நாயக்கர் அவர்களினுடைய தந்தை பெயர் என்ன? ஸோ ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணலை. ஸோ ஏன் அப்படின்னா நிறைய கொஷின் கவுண்ட் இருக்கிறதுனால, ஸோ ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணலை. ஸோ நான் கொஷின் ரீட் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நம்ம ஆன்சர்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ என்னது? நாகம நாயக்கர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, நாகம நாயக்கர் விஸ்வநாத நாயக்கரனுடைய தந்தை. கிளியரா? ஆன்சர் ஆப்ஷன் டி செகண்ட் கொஷினுக்கு. ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள், கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை டேஷ் ஏற்றிருந்தது. ஸோ யாரு கிராமத்தினுடைய வருவாய் வசூலை எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு அனுப்புற பொறுப்பை ஏற்றிருந்தது? யாரு? பட்டேல். ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டேல் என்பது சரியான விடை, ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெரி குட்மா, சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பண்றீங்க.
நெக்ஸ்ட் இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி எது சோ எது மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலிக்கா ஏரி என்பது சரியான விடை ஓகேவா சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலிக்கா ஏரி என்பது சரியான விடை சோ फोर्थக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ டி வராது சோ நோட் பண்ணிக்கோங்க சிலிக்கா ஏரி என்பதுதான் சரியான விடை சோ விச் சாரி அரபிக் இந்திய மலைத்தொடர் என அழைக்கப்படும் ஒரு தொடர்ச்சியான மத்திய மலைத்தொடரை கொண்டுள்ள பெருங்கடல் எது சோ இது பெருங்கடல் அப்படிங்கிறது கேள்வி சயின்ஸ் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க சயின்ஸ் பண்ணுங்க சயின்ஸ் என்ன வரும் வெரி குட் சூப்பர் சோ இந்திய ஓசன் சயின்ஸ் ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல் என்பது சரியான விடை வெரி குட் மா சூப்பர் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन ஆறாவது கேள்வி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது சோ எந்த மாநிலத்துல ஃபர்ஸ்ட் ரயில் மெட்ரோ சேவை தொடங்கப்பட்டது சோ எங்க கொல்கத்தா சோ ஆன்சர் ஆப்ஷன் சி கொல்கத்தா என்பது சரியான விடை சோ வெரி குட் சூப்பர் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க சோ ஏழாவது கேள்வி இக்னிஸ் இக்னிசியஸ் சோ இக்னியஸ் என்ற சொல் எம் மொழியில் இருந்து பெறப்பட்டது இக்னியஸ் அப்படிங்கிறது இக்னி அப்படிங்கற லட்டின் வார்த்தை சோ இக்னி அப்படினு டெரிவ் ஆயிருக்கும் சோ லட்டின் வார்த்தல இருந்து வந்திருக்கும் சோ ஆன்சர் ஆப்ஷன் டி லத்தீன் என்பது சரியான விடை சோ வெரி குட் சூப்பர் ஆன்சர் நிறைய பேர் பண்றீங்க சோ நெக்ஸ்ட் क्वेश्चन டி ஸ்டாம்ப் டாஷ் நெல் கலாச்சாரம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் சோ எந்த சொல்லை பயன்படுத்தினாங்க டாஷ் அப்படிங்கற சொல்லை நெல் கலாச்சாரம் அப்படினு சொல்லிட்டு பயன்படுத்தி இருக்காங்க அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ எது இந்திய கலாச்சார மண்டலம் ஆன்சர் என்னது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய கலாச்சார மண்டலம் சோ தி இந்தியன் கல்ச்சர் சரேல் ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியான விடை ஒன்பதாவது கேள்வி சோ கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவான டாஷ் உருவாகி பின் வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன சோ எதுவாக உருவாகி அதுக்கப்புறம் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது சோ எங்க உருவாகி கங்கை அண்ட் பிரம்மபுத்திரா சோ கங்காஸ் அண்ட் பிரம்மபுத்திரா என்பது சரியான விடை வெரி குட் சூப்பர் சோ நிறைய பேர் ஆன்சரும் பண்ணிருக்கீங்க சூப்பர் மா சோ நெக்ஸ்ட் பாருங்க வளமிகுந்த வேளாண்மை நிலம் தேடி சோ இடம்பெயர்தல் நடைபெறுவது சோ ஒரு வளமிகுந்த வேளாண்மைக்காக நிலம் தேடி எங்க இடம்பெறுவாங்க சோ வேளாண்மை அப்படினால எங்க கிராமங்கள் அப்ப கிராமத்துல இருந்து கிராமத்திற்கு இடம் தேடி பெயர்தல் ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரூரல் டு ரூரல் என்பது சோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ ரூரல் டு ரூரல் என்பது சரியான விடை சோ நெக்ஸ்ட் புவி கோளத்தின் அடுக்குகள் யாவை சோ புவி கோளத்தினுடைய அடுக்குகள் என்னென்ன புவி மேலோடு கவசம் புவி கர்வம் அப்ப என்ன வரும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி சயின்ஸ் என்னது மேற்கூறிய அனைத்தும் அப்படின்றது சரியானது ஓகேவா சோ இங்கிலீஷ் க்வெஸ்சனும் ஷோ பண்றேமா பாத்துக்கோங்க ஓகேவா சோ அதனால ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ல உங்களுக்கு டவுன் பண்ணி காமிச்சேன் கிளியரா நெக்ஸ்ட் பாருங்க சோ நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் தான் ரீட் பண்ணேன் ஓகேவா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் ரீட் பண்ணோம்னா நமக்கு டிலே ஆகும் சோ அதனால தான் ஓகேவா கிளியரா சோ வெடிப்பு ஆற்றல் முழுவதையும் இழந்து சுமார் 1000 ஆண்டுகளாக சோ வெடிப்பதை நிறுத்திவிட்ட எரிமலையை எவ்வாறு அழைப்போம் எவ்வாறு அழைப்போம் ஒரு செயல் செய்யுது அந்த செயலை கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு மேலேயும் செய்யாமல் இருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் சோ செயல் இழந்த எரிமலை ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் சி செயல் இழந்த எரிமலை என்பது சரியான விடை சோ நெக்ஸ்ட் 13வது கேள்வி சோ இன்கோய்ஸ் என்ற சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக அமைப்பானது எங்கு ஏற்படுத்தப்பட்டது சோ எந்த இடத்துல அதற்கான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது சோ ஆன்சர் பண்ணுங்க சி 13க்கு சி சொல்லிருக்கீங்க சோ இங்கிலீஷ் க்வெஸ்சன் தெரியுதா இப்ப சோ சி சொல்லிருக்கீங்க எங்க சுனாமிக்கான முன்னறிவிப்பு செய்வதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்காங்க எங்க ஹைதராபாத் சோ கரெக்ட் வெரி குட் சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஹைதராபாத் என்பது சரியான விடை சோ வெரி குட் மா வெரி குட் சோ நெக்ஸ்ட் 14வது கேள்வி சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது சோ சணல் அது ஜூட் ஓகேவா ஜூட் பயிரிடுவதில் எந்த மாநிலம் சோ உற்பத்தி மற்றும் பயிரிடுவதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது சோ எது சோ டி சொல்லிருக்கீங்க வெரி குட் சோ நிறைய பேர் டி சொல்லிருக்கீங்க வெஸ்ட் பெங்கால் என்பது சரியான விடை ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் கிளியரா நெக்ஸ்ட் 15வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் யாவை சோ எந்தெந்த துறைகள் ஒழுங்கமைக்கப்பட்டது சோ இந்த துறைகள் வங்கி ரயில்வே காப்பீடு சோ மூணுமே வரும் அப்ப ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சயின்ஸ் என்னது ஆல் ஆஃப் தி அபவ் என்பது சரியான விடை சோ வெரி குட் சூப்பர் சோ நெக்ஸ்ட் 16வது கேள்வி சோ ஸ்லோவா தான் போறேனா ஃபாஸ்டா போறேனான்னு சொன்னேன்னா தெரியும் ஓகேவா சோ யாரெல்லாம்
ஸ்லோவா போறீங்க மேம் ஃபாஸ்டா போறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் தெரியும் சொல்ல இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாமான்னு சொல்லுங்க ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் பல வழிகளில் இருந்து கிடைக்க பெறும் மொத்த வருமானம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோ எப்படி அழைக்கப்படுகிறது பர்சனல் இன்கம் சோ தனிப்பட்ட தனிநபரினுடைய வருமானம் சோ வெரி குட் ஆன்சர் ஆப்ஷன் பி தனிநபர் வருமானம் என்பது சரியான விடை நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க சோ மராட்டியர்களின் பக்தி இயக்கத்தின் பெரியவர்களில் இல்லாதவர் யார் சோ யாரு மராட்டியர் அவர்களினுடைய பக்தி இயக்கத்துல இல்லை ஓகேவா சோ யார் யாரு ஏக்நாத் துக்காராம் ராம்தாஸ் சோ ஜனாஃபாய் யாரு இல்ல பக்தி இயக்கத்துல பெரியவர்களில் இல்லாதவர் யாரு சோ ஏக்நாத் அண்ட் துக்காராம் வந்து சிவாஜியினுடைய வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப யாரு இல்லை ஜனாஃபாய் சோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனாஃபாய் என்பது சரியான விடை ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 18வது கேள்வி சோ சிவாஜியை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை சோ எது சரியானவை சோ இந்த கூற்று சரியானது சோ இயர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இயரும் தப்பு சோ இந்த இயரும் தப்பு இந்த இயரும் தப்பு கிளியரா சோ இங்க 1664 இங்க 1663 1659 இந்த மாதிரி இயர் வரும் சோ இது ஜாவாலியை 1656 கைப்பற்றினார் அப்ப ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி சிவாஜி கேப்சர் ஜாவாலி இன் 1656 ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி என்பது சரியான விடை ஓகேவா சோ வெரி குட் சூப்பர் 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 நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட் 19வது கேள்வி சோ பிஜப்பூரை இணைக்க பின்வரும் எந்த ராஜபுத்திர தளபதியின் கீழ் முகலாய படை அனுப்பப்பட்டது சோ யாருடைய தளபதியின் தளபதியினுடைய கீழ் சோ பிஜப்பூரை இணைக்கணும் சிவாஜியை வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காக யாருடைய தலைமையின் கீழ் அனுப்பப்பட்டது ராஜா ஜெய்சிங் அவருடைய தலைமையில அனுப்பப்பட்டது சோ தெரியும் சிவாஜி வந்து பல கூடையில ஒளிஞ்சிருந்து தப்பிச்சாரு அப்படின்றத சொல்லியிருப்பேன் சோ நெக்ஸ்ட் 20வது க்வெஸ்சன் சிவாஜியின் முடிசூட்டு விழா பின்வரும் எந்த கோட்டையில் சீரம் நகரில் நடைபெற்றது சோ எங்க ரைஹர் ஃபோர்ட் சோ ஆன்சர் ஆப்ஷன் பி ரைஹர் ஃபோர்ட் என்பது சரியான விடை ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க சோ ஆன்சர் பண்ணிருக்கீங்களா வெரி குட் மா சூப்பர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க சூப்பர் சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் சோ 21வது கேள்வி சோ ஆன்சர் இதுக்கு ரைஹர் ஃபோர்ட் ஓகேவா சோ 21 சோ கீழ்கண்ட யாருடைய காலத்தில் சோ பௌத்த சமயமும் கலை கட்டடக்கலையும் உலக நாடுகளுக்கு பரவியது இவர்களுடைய காலம் என்ன சொன்னாங்க பொற்காலம் சோ என்ன ஆன்சர் குஷானர்கள் என்பது ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் பி குஷானர்ஸ் என்பது சரியான விடை நோட் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 22வது கேள்வி சோ மம்லூக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டியவர் யாரு சோ யாரு மம்லூக்னுடைய அரச வம்சத்திற்கான அடிக்கலை நாட்டியவர் யாரு குத்புதீன் ஐபக் சோ ஆன்சர் ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக் என்பது சரியான விடை நோட் பண்ணிக்கோங்க சோ வெரி குட் சூப்பர் சோ நிறைய பேர் லைவ்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் சோ முதன் முதலில் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை தனது நூலில் விவரித்தவர் யாரு சோ ஹரப்பா நாகரத்தினுடைய இடிபாடுகள் சோ இதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் கன்னிஹாம்னு இருக்கியா சோ இவர் வந்து எதற்கு சோ தட்சாசீலம் அப்படின்ற பல்கலைக்கழகத்தினுடைய இடிபாடுகளை சோ 19th century இவரு சொன்னது இவர் சொன்னார் ஓகேவா இப்ப சார்லஸ் மேசன் அவர்கள் தான் சோ என்னது ஆன்சர் ஆப்ஷன் பி சார்லஸ் மேசன் அவர்கள் தான் ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை சோ அவருடைய நூல்ல ஃபர்ஸ்ட் சோ முதன் முதலில் விவரித்தவர் அவர் தான் ஓகேவா கிளியரா ஆன்சர் ஆப்ஷன் பி சார்லஸ் மேசன் என்பது சரியான விடை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் 24வது கேள்வி ராஜசூய யாகத்தை நடத்தியவர் யாரு சோ ராஜசூய நாகம் வேத வெள்ளி அப்படின்ற ஒரு பெயர் கொண்டது சோ இந்த ராஜசூய நாடகத்தை நடத்தியவர் யாரு சோ பெருணர் கிள்ளி ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருணர் கிள்ளி என்பது நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருணர் கிள்ளி 25வது கேள்வி சைபெரும் கடல்களுள் டேஷ் கடலில் தான் உவர்பியம் மிக குறைவாக உள்ளது சோ மிக குறைவாக காணப்படுகிறது சோ எந்த கடல்ல மிக குறைவாக காணப்படுகிறது சோ என்னது த ஆர்டிக் ஓஷன் சோ என்னது ஆன்சர் ஆர்டிக் ஓஷன் சோ குறைந்த அளவு ஆவியாதல் மழைநீர் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களால உவர்பியம் குறைவாக இருக்கும் ஓகேவா கிளியரா நெக்ஸ்ட் இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து எந்த ஆண்டில் தொடங்கப்படும் சோ நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக எந்த ஆண்டுல ஸ்டார்ட் பண்ணாங்க 1986 சோ ஆன்சர் என்னது சோ நான் சொல்லியிருப்பேன் 31st December 1985 ஸ்டார்ட் பண்ணாங்க சோ அது வந்து 1985 அப்படின்றது டிசம்பர் இப்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் 31st அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்றது சோ அதனால
நெக்ஸ்ட் இயருக்கு கன்வெர்ட் பண்ணி 1986ல அத கிளிக் பண்ணிருக்காங்க. ஓகேவா? கிளியர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1986 என்பது சரியான விடை. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन 27வது क्वेश्चन. நெல், கரும்பு, கோதுமை, சணல் மற்றும் மற்ற உணவு பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் எது? சோ எந்த மண் ஏற்ற மண்? வண்டல் மண். சோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ வண்டல் மண் என்பது சரியான விடை. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ வண்டல் மண் என்பது சரியான விடை. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் 28வது கேள்வி. சோ கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் தமிழ்நாட்டில் அமைந்திராத நீர்வீழ்ச்சி எது? சோ தமிழ்நாட்டுல இல்லாத நீர்வீழ்ச்சி எந்த நீர்வீழ்ச்சி? சோ என்னது? பாலருவி. ஆன்சர் ஆப்ஷன் டி பாலருவி என்பது சரியான விடை. ஓகேவா? கிளியரா? ஆன்சர் பண்ணிருக்கீங்க நிறைய பேர். வெரி குட் மார்க். சூப்பர். பாலருவி என்பது சரியான விடை. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 29வது கேள்விக்கு போயிடலாம். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு டேஷ் என அழைக்கப்படுகிறது. சோ எப்படி அழைக்கப்படுகிறது? வர்த்தக சமநிலை, ட்ரேட் பேலன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சோ என்ன அழைக்கப்படுகிறது? ட்ரேட் பேலன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் 30வது கேள்வி. டேஷில் உள்ள சிகுவா ஏரியில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஓத மின் நிலையம் உலகின் மிகப்பெரிய ஓத மின் நிலையம் என அழைக்கப்படுகிறது. சோ எங்க? சவுத் கொரியா. ஆன்சர் தென் ஆப்பிரிக்கா. ஓகேவா? கிளியரா? சவுத் கொரியா என்பது சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 30வது கேள்விக்கு என்னது? சவுத் ஆப்பிரிக்கா என்பது. நெக்ஸ்ட் 31வது கேள்வி. பணத்தின் நடுநிலை பற்றி விவரித்த முக்கிய நிபுணர்கள் யாரு? சோ பணத்தினுடைய நடுநிலையை பற்றி யார் யாரெல்லாம் விவரித்தது? விக்சட், ஹெய்க், ராபர்ட்சன். சோ ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைவரும். சோ மூணு பேருமே. சோ மூணு பேருமே விவரித்தார்கள். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைவருமே. சோ 31வது கேள்வி. சோ கிராமடே சே பாரத் உதய் 40 திட்டத்தின் நோக்கம் என்ன? சோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் எந்த திட்டம்? சோ கிராமடே சே பாரத் உதய் 14 திட்டத்தினுடைய நோக்கம் என்னது? சோ நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமங்களின் வளர்ச்சியை வலியுறுத்துவது. சோ ஒரு நாடு வளர்ச்சி, முழுமையான வளர்ச்சி என்பது கிராமத்தினுடைய வளர்ச்சி எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ எம்பாசிசிங் தி டெவலப்மென்ட் ஆஃப் வில்லேஜஸ் ஃபார் ப்ராப்பர் டெவலப்மென்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேவா? சோ ஒரு முழுமையான வளர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி ப்ராப்பரா இருக்கும்னா, சோ அதாவது விவசாய கிராமங்களும் வளர்ச்சி பெற்று இருக்கணும் என்பது. சோ மாநில தொழில் நிதி கழக சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ? சோ எப்ப? 51. சோ 1951. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சோ நெக்ஸ்ட் எத்தனாவது க்வெஸ்சன்? 34வது கேள்வி. சோ வெரி குட், சூப்பர். ஆன்சர் பண்ணிருக்கீங்க நிறைய பேர். 34வது கேள்வி. ஒவ்வொரு நிலை ஊராட்சியிலும் சோ பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு அம்மக்கள் தொகையின் அடிப்படையில் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கூறுவது சோ எந்த ஆர்டிகல்? எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 243D. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. கிளியரா? நெக்ஸ்ட் 35வது கேள்வி. சோ 11 அமெண்ட்மெண்ட், சோ சாரி, சோ 11வது அட்டவணை இணைக்கப்பட்ட திருத்தம். சோ 11வது அட்டவணை இணைக்கப்பட்ட திருத்தம் எப்பொழுது? சோ எப்ப? 73 அரசியலமைப்பு திட்டம் 1992. சோ 73வது அரசியலமைப்பு திட்டம் சோ 1992. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ 73rd அமெண்ட்மெண்ட் ஆஃப் த டு த கான்ஸ்டிடியூஷன் 1992 என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பின்வரும் எந்த பேரரசின் அறிவியல் நோக்கு இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு வித்திட்டது? சோ யாருனுடையது அறிவியல் வளர்ச்சிக்கு பேஸ் ஆக இருந்திருக்கு? சோ அறிவியல் நோக்கு மீன்ஸ் சோ இப்போ உள்ளதுக்கு வித்திட்டு இருக்குது அப்படின்றதுக்கு மீன்ஸ் சோ பேஸா இருந்திருக்கு, சோ அடிப்படையாக இருந்திருக்கு. சோ யாருடையது? குப்தர்கள். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ குப்தர்கள் என்பது சரியான விடை. ஓகேவா? சோ ஆன்சர் என்னது? குப்தர்கள் என்பது சரியான விடை. வெரி குட் மா, சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குப்தர்கள் என்பது சரியான விடை. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் 37வது கேள்வி. ராஷ்டிரகூடர் பின்வரும் எந்த நூற்றாண்டு வரை இந்தியாவை ஆண்டனர்? சோ எந்த நூற்றாண்டு வரை இந்தியாவை ஆண்டனர்? 6-10. சோ அப்ப என்ன வரும்? கிபி 6-10. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிபி 6-10 என்பது. சோ நெக்ஸ்ட், சாளுக்கியர்களில் எத்தனை சார்பற்ற வம்சங்கள் இருந்தன? சோ சொல்லியிருந்தேன், சோ எத்தனை சார்பற்ற வம்சங்கள் இருந்திருக்காங்க? 3. சோ என்னது ஆன்சர்? 3 சார்பற்ற வம்சங்கள் சாளுக்கியாஸ் இருந்திருக்காங்க. ஓகேவா?
சோ வாதாபி மேற்கு கிழக்கு இது மாதிரி சொன்னேன் இல்லையா சோ அந்த மாதிரியான மூன்று வகை இருந்திருக்காங்க யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு சோ மாமல்லபுரம் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்றது கேள்வி சோ எந்த ஆண்டு 1984 சோ எந்த ஆண்டு சேர்க்கப்படுது 1984 சோ ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது சரியான விடை ஓகேவா கிளியரா நெக்ஸ்ட் 40வது கேள்வி சோ ராஷ்டிரகூடர் வம்சத்தை நிறுவியவர் யாரு சோ யாரு நிறுவியது சோ ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க சோ யாரு ராஷ்டிரகூட வம்சத்தினை நிறுவியவர் சோ தண்டி துர்கா அல்லது தந்தி துர்கர் அல்லது தண்டி வர்மன் அப்படிங்கற பேர்களல இருக்கும் ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் பி சோ பண்ணிருக்கீங்களா சோ வெரி குட் மா சூப்பர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க வெரி குட் சூப்பர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சோ 41வது கேள்வி பார்க்கலாம் சோ ரெண்டு क्वेश्चनமே உங்களுக்கு ஃபுல்லா வியூ ஆகுது இல்ல சோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் காஹா சப்தசதி என்ற நூலை இயற்றியவர் சோ காஹா சப்தசதி அப்படிங்கற நூலை இயற்றியவர் தி கிங் ஆஃப் ஹாலா சோ யாரு கிங் ஆஃப் ஹாலா சோ ஹாலா என்பவர் சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை நெக்ஸ்ட் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாரு சோ யாரு சங்கம வம்சத்தினுடைய கடைசி அரசர் விருபாக்ஷராயர் 2 சோ ஆன்சர் ஆப்ஷன் டி விருபாக்ஷராயர் சோ 2 இரண்டாம் விருபாக்ஷராயர் என்பது ஓகேவா கிளியரா சோ 43வது கேள்வி சிந்துவெளி மக்கள் எந்த நிற மணிக்கற்களை ஆபரணம் செய்ய பயன்படுத்தின சோ எந்த நிற மணிக்கற்கள் சிவப்பு சோ ரெட் என்பது சரியான விடை சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெட் என்பது சரியானது சோ சிவப்பு நிற மணிக்கற்களை தான் அவங்க ஆபரணங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்தியாவினுடைய இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசனம் சோ இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசனம் என்னது கால்வாய் நீர்ப்பாசனம் சோ ஏ ஃபர்ஸ்ட் இது வந்து குழாய் நீர்ப்பாசனம் அதுக்கு அப்புறம் கால்வாய் சோ கேனல் இரிகேஷன் ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் பி கேனல் இரிகேஷன் என்பது சரியான விடை நோட் பண்ணிக்கோங்க 45வது கேள்வி ஆண்டு மழை பொழிவு டேஷ் சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பெறும் பகுதிகள் சோ மழையை பெறும் பகுதிகள் இந்தியாவில் வறட்சிக்கு உள்ளாகும் பகுதிகளாகும் சோ கிட்டத்தட்ட 1/6ன்றபடி வறட்சி பகுதிகள் இருக்கு சோ இது என்ன பகுதிகள் வறட்சிக்கு உள்ளாகும் பகுதி சோ எத்தனை சென்டிமீட்டர் 60க்கும் குறைவு சோ ஆன்சர் ஆப்ஷன் டி சோ 60க்கும் குறைவு மைனஸ்னா குறைவுன்னு வெச்சுக்கோங்க சோ 60க்கும் குறைவாக மழை பெறும் பகுதிகள் இருக்கிறது ஓகேவா குட் மா வெரி குட் ஆன்சர் நிறைய பேர் பண்றீங்க சோ நெக்ஸ்ட் 46வது கேள்வி சோ இந்தியாவில் எந்த மாதத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சோ ஃப்ளட் சோ ஃப்ளட் எப்பலாம் ஏற்படும் சோ எந்த மாதத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்கு சோ எப்ப ஜூன் டு செப்டம்பர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன் செப்டம்பர் ஓகேவா கிளியரா சோ நெக்ஸ்ட் 47வது கேள்வி இந்தியாவில் பின்வரும் எந்த பிராந்தியத்தில் பூகம்பங்கள் அதிகம் ஏற்படுகின்றன சோ எந்த இடத்துல அதிகமாக பூகம்பங்கள் சோ நிலநடுக்கம் நில அதிர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்க இமயமலை வரம்புகள் சோ ஹிமாலயன் ரேஞ்சஸ் என்பது சரியான விடை ஓகேவா இமயமலை வரம்புகள் என்பது சரியான விடை ஓகேவா சோ 47th க்வெஸ்சன் ஆன்சர் ஆப்ஷன் சி வெரி குட் மா சூப்பர் சூப்பர் சோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க வெரி குட் சூப்பர் நெக்ஸ்ட் பாருங்க சோ உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யும் நாடு சோ இயற்கை எரிவாயுவை அதாவது இயற்கை உற்பத்தி எரிவாயுவை சோ எரிவாயுவை உற்பத்தி செய்யும் நாடு எது சோ 48க்கு சி சொல்லிருக்கீங்க நிறைய பேர் ஏவும் சொல்லிருக்கீங்க சோ ஆன்சர் என்னது அமெரிக்கா சோ ஆன்சர் அமெரிக்கா என்பது சரியான விடை ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெரி குட் சூப்பர் சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு பேர் சி சொல்லிருந்தீங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா சோ இந்தியாவின் நீளமான மற்றும் மூன்றாவது கடற்கரை சோ நீளமான மூன்றாவது கடற்கரையை கொண்டுள்ள மாநிலம் எது சோ இந்தியாவில நீளமான மூன்றாவது கடற்கரையை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் டி சொல்லிருக்கீங்க 49க்கு சோ தமிழ்நாடு சோ வெரி குட் மா தமிழ்நாடு அப்படின்றது சரியான விடை சூப்பர் தமிழ்நாடு என்பது சரியான விடை ஓகேவா கிளியரா சோ நெக்ஸ்ட் பாருங்க மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ டேஷ் தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது சோ எவ்வளவு 30 டிகிரி ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் சி சோ 30 டிகிரி 50 வராது சோ 30 என்பதுதான் சோ கிளியரா பாத்துக்கோங்க சி வெரி குட் சி தமிழ்நாட்டில் செயற்கை துறைமுகம் எங்கே உள்ளது சோ ஆர்டிபிஷியல் ஹார்பர் இன் தமிழ்நாடு சோ எங்க இருக்கு எங்க இருக்கு தூத்துக்குடி சோ டுட்டிகோரேன்னு சொல்ல அங்க இருக்கு தூத்துக்குடி அந்த இடத்துல தான் இருக்கிறது ஓகேவா கிளியரா
சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் 52வது கேள்வி பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் பொருளாதார திட்டமிடுதலில் நோக்கம் கிடையாது சோ எது மக்கள் தொகை வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தன் நிறைவு வேலை வாய்ப்பு சோ என்னது பாப்புலேஷன் growth சோ மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி என்பது சரியான விடை சோ நெக்ஸ்ட் குவெஸ்சனுக்கு பாருங்க 53வது கேள்விக்கு ராணுவம் மற்றும் பொது கடனுக்காக வட்டி செலுத்துதல் டேஷ் ஆகும் சோ என்னது ராணுவம் மற்றும் பொது கடனுக்காக வட்டி செலுத்துதல் என்னவாகும் சோ ஆன்சர் பி சொல்லிருக்கீங்க நிறைய பேர் சி சி அண்ட் ஏ எல்லாமே கலந்து வருது சோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா சோ வெரி குட் ஆன்சர் வளர்ச்சிக்கான செலவு சோ டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்டிச்சர் ஓகேவா டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்பது சரியான விடை 54வது கேள்வி நில உச்ச வரம்பு சட்டம் எல்லா மாநிலங்களிலும் இயற்றப்பட்ட ஆண்டு 61 to 62 சோ 1961 to 62 சோ சி வெரி குட் மா 54க்கு சி அண்ட் 55க்கு சோ 14வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு சோ 14வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு ஒய் வி ரெட்டி ஆன்சர் ஆப்ஷன் சி ஒய் வி ரெட்டி என்பது சரியான விடை சோ நெக்ஸ்ட் 56வது கேள்வி ஆந்திர பூஜா என்று யார் அழைக்கப்பட்டது சோ ஆந்திர பூஜா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு சோ யாரு கிருஷ்ண தேவ ராயர் ஆன்சர் என்னது வெரி குட் சூப்பர் கிருஷ்ண தேவ ராயர் ஆன்சர் ஆப்ஷன் சி கிருஷ்ண தேவ ராயர் என்பது சரியான விடை சோ நெக்ஸ்ட் 57வது கேள்வி சோ கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என்று அறியப்படுவது யார் சோ களப்பிரர்களினுடைய ஆட்சி எப்படி முடிஞ்சிச்சுன்னு தெரியாது ஆனா அதை முடித்து வைத்தவர் யாரு கடுங்கோன் சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடுங்கோன் என்பது சரியான விடை ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க சோ வெரி குட் ஆன்சர் நிறைய பேர் பண்றாங்க சூப்பர் நெக்ஸ்ட் 58வது கேள்வி சோ ஜஹாங்கீர் பின்வரும் எந்த சீக்கிய தலைவரை தூக்கிலிடும்படி உத்தரவிட்டார் சோ இவர் யாருக்கு குஸ்ரு அவருக்கு சோ சீக்கிய மதத்தினுடைய 5வது தலைவர் சோ அவர் வந்து பணமாக இருக்கட்டும் சோ தொழில் உத்திகளாக இருக்கட்டும் சோ போர்களுக்கு கிளர்ச்சி பண்ணுவதற்கெல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால சோ யாரு முகலாய அரசர் வந்து ஜஹாங்கீர் யாரை வந்து தூக்கிலிடும்படி சொன்னார் குரு அர்ஜுன் சிங் அவரை வந்து சிறைப்பிடித்து தூக்கிலும் அடைத்தாங்க ஓகேவா கிளியர் ஆன்சர் ஆப்ஷன் டி குரு அர்ஜுன் சிங் என்பது சரியான விடை நோட் பண்ணிக்கோங்க சோ 59வது கேள்வி டேஷ் நில உடைமை உரிமை சோ டேஷ் நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுது ஒரே ஒரு அரசருக்கு மட்டும்தான் ஓகேவா சோ வரியை வசூல் செய்யவும் அந்த நிலத்தை வசூலிக்கவும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டாங்க பர்மிஷன்ஸ் யாருக்கு ஒரே ஒரு அதிகாரிக்கு தான் அது என்ன என்னவான நில உடைமை ஜாகிர்தாரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜாகிர்தாரி என்பது சரியான விடை ஓகேவா சிந்துவெளி நகரங்களின் மிகப்பெரிய நகரம் என்பது டேஷ் சோ என்னது மொஹஞ்சதாரோ சோ சிந்துவெளி நகரங்களின் மிகப்பெரிய நகரம் மொஹஞ்சதாரோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ என்பது சரியான விடை வெரி குட் 61 சிந்து சமவெளி நாகரிகம் எப்பொழுது வீழ்ச்சி அடைந்த ஆண்டு சோ எப்போது வீழ்ச்சி அடைந்த ஆண்டு சோ என்னது 1900 BC சோ 1800களிலே அது வீழ்ச்சி அடைய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு சோ வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு ஆனா எப்ப வீழ்ச்சி அடைஞ்சிச்சு சோ 1900ல ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க சோ 1900 BC என்பது நெக்ஸ்ட் சோ ஹூ ரோட் த பஞ்சதந்திர ஸ்டோரி சோ பஞ்சதந்திர கதைகள் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சதந்திர கதைகளை யாரு எழுதியது சோ யாரு எழுதியது ஆன்சர் பண்ணுங்க சோ யாரு எழுதியது விஷ்ணு சர்மா ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி விஷ்ணு சர்மா வெரி குட் மா சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் டி என்பதுதான் சோ ஏ சொல்லிருக்கீங்க நிறைய பேர் ஏ வராது விஷ்ணு சர்மா என்பது சரியான விடை 63வது கேள்வி கியாசுதீன் பால்பன் எந்த ஆண்டு தில்லியை கைப்பற்றினார் சோ எந்த ஆண்டு தில்லியை கைப்பற்றினார் 1266 இருந்து 1287 வரைக்கும் அவருடைய ஆண்டு அதாவது அவருடைய மரணம் வரை அவர் இந்த ஆட்சி செஞ்சார் சோ எந்த ஆண்டு அப்ப 66 சோ 1266 தான் அவர் டெல்லியை கைப்பற்றினார் ஓகேவா கிளியரா 64வது கேள்வி சோ கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை சோ இந்தியாவில நடைமுறையில் இல்லாத மதம் கன்ஃபூசிய மதம் சோ கன்ஃபூசிய மதம் சோ இதெல்லாமே இந்தியாவில நடைமுறையில இருக்கு சோ கன்ஃபூசிய மதம் மற்றும் சோ சைனா ஓகேவா சோ ஆன்சர் ஆப்ஷன் டி கன்ஃபூசிய ரிலீஜியன் என்பது சரியான விடை சோ நெக்ஸ்ட் பெரும் இலக்கிய படைப்புகள் கம்பராமாயணம் மற்றும்
பெரிய புராணம் ஆகியவை எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை சோ எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை பிற்கால சோழர்கள் சோ ஆன்சர் சோ லேட்டர் சோழா சோ ஆன்சர் என்னது லேட்டர் சோழாஸ் என்பது சரியான விடை ஓகேவா சோ வெரி குட் 65வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது சரி சோ நெக்ஸ்ட் 66வது கேள்வி சோ பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று கூறும் நூல் எது சோ எதுல இருக்கு சோ கற்ற கல்வியின் மூலமாக சோ நம்ம அந்த கல்வியை வைத்து வாழ தெரியாதவன் அந்த கல்வியை கற்றதற்கே தகுதி இல்லாதவன் அப்படின்ற மீனிங்ல வரும் சோ என்னது கலித்தொகையில கூறப்பட்டிருக்கும் சோ ஆன்சர் ஆப்ஷன் சி கலித்தொகை என்பது சரியான விடை ஓகேவா சோ டி சொல்லிருக்கீங்க டி வராதுமா சி தான் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழ்கண்ட எந்த நாட்டுடன் இந்தியா மிக நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்கிறது சோ எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது வங்காள தேசம் சோ ஆன்சர் என்னது பங்களாதேஷ் சோ ஆன்சர் ஆப்ஷன் பி பங்காள வங்காள தேசம் என்பது ஓகேவா கிளியரா சோ நெக்ஸ்ட் 68வது கேள்வி நிறை அளவு மற்றும் அடர்த்தியில் பூமியை ஒத்திருக்கும் கோல் டாஸ் சோ நிறை அளவு மற்றும் அடர்த்தி சோ பூமியில நிறை அளவு மற்றும் அடர்த்தியில எது சோ இரண்டாவது கிரகம் பூமிக்கு மிக அருகில உள்ளது வெள்ளி என்பது ஓகேவா சோ சில நேரத்துல இரட்டை பூமியின் இரட்டை அப்படின்னு அழைக்கப்படும் சோ இந்த க்வெஸ்சன் நம்ம நேத்தோ அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னு நினைக்கிறேன் சோ ஏன் அப்படின்னா எனக்கே நல்ல ஞாபகம் இருக்கு பூமியின் இரட்டை அப்படின்னு அழைக்கப்படும் ஓகேவா சோ என்னது வீனஸ் என்பதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி என்பது நோட் பண்ணிக்கோங்க வீனஸ் அப்படின்றதுதான் ஓகேவா கிளியரா ஓகே சோ 69 சோ எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது சோ நேத்தே நான் நேத்து கிளாஸஸ்ல சொல்லியிருந்தேன் சோ பிக்சர் கூட உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருந்தேன் சோ மழை இப்படி இருக்கு அப்படின்னா சோ இந்த இடத்துல எரிமலையினுடைய சோ வாய் அப்படின்றது அதாவது வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அமைந்திருக்கும் சோ இங்க இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சோ லாவா அப்படின்ற மாதிரியானது இருக்கும் நெக்ஸ்ட் மாக்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சோ மால்வா அப்படின்ற ஒண்ணு இருக்கும் சோ மால்வா சோ பூமிக்கு உள்ள இருந்து வாயுக்களை சேகரிக்கும் சோ பூமிக்கு இது உள்ள இருக்கும் சோ பூமி உள் சோ அது மேற்பரப்பிற்கு வரும்போது லாவா குழம்புகளாக மாறுகிறது சோ இதுதான் சோ வெண்ட் ஓகேவா ஆன்சர் ஆப்ஷன் சி வெரி குட் சோ வெண்ட் என்பதுதான் எரிமலையினுடைய வாய் சீனு காற்று வீசும் இடம் சோ எந்த இடம் வட அமெரிக்கா சோ நார்த் அமெரிக்கா வட அமெரிக்கா என்பது சரியான விடை நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் வட அமெரிக்கா சோ வெரி குட் மா சி சொல்லிருக்கீங்க 70வது கேள்விக்கு சூப்பர் 71வது கேள்விக்கு பாருங்க காவேரி ஆறு எங்கு கொள்ளிடம் மற்றும் காவேரி என இரண்டு பிரிவுகளாக இது வடமுனை இது தென்முனையாக பிரிந்திருக்கிறது கரெக்டா சோ தென்முனை அல்லது காவேரி சோ வடமுனை அல்லது கொள்ளிடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது எங்க சோ முசிறி சோ திருச்சி டு முசிறின்னு நேத்து கிளாஸ் சொன்னீங்க முசிறி அண்ட் குளித்தலை இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல போய் மேல் அணையில பிரிகிறது சோ மேல் அணையில பிரிகிறது எங்க எங்க சோ முசிறி அண்ட் குளித்தலை சோ முசிறி குளித்தலை இந்த மாதிரியான இடங்கள்ல சோ எப்படி முக்கொம்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ முக்கொம்பு என்பது சரியான விடை சோ வெரி குட் சூப்பர் 71க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 72வது கேள்வி இந்தியாவில் அதிக தரம் வாய்ந்த கருமையான மைக்கா எந்த மாநிலத்தில் இருந்து கிடைக்கிறது சோ ஜார்கண்ட் குஜராத் ராஜஸ்தான் இந்த மாதிரியான இடங்கள் சொன்னேன் சோ பீகாரும் அதுல ஒரு இடம் சோ ஆன்சர் என்ன வரும் பீகார் என்பது வெரி குட் மா நெக்ஸ்ட் 73வது கேள்வி சோ முழு சூரிய மின் சக்தியின் மூலம் இயங்கும் முதல் விமான நிலையம் எங்க அமைந்திருக்கு சோ நகரம் சோ கேரளாவில இருக்கிற கொச்சியில இருக்கு ஓகேவா சோ முதல் சூரிய மின் சக்தியின் மூலம் இயங்கும் முதல் விமான நிலையம் சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொச்சி என்பது ஓகேவா சோ கேரளத்துல உள்ள கொச்சி சோ 74வது கேள்வி இந்தியாவின் சீரான அடையாளம் காணும் ஆணையம் சோ உதய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார் வந்துச்சு இல்லையா அது எப்பொழுது தொடங்கப்பட்டது 2009 சோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி 2009ல தான் தொடங்கப்பட்டது வெரி குட் சோ ஏ சொல்லிருக்கீங்க ஏ வராது 2009 என்பது சரியான விடை சோ 75 உணவு பாதுகாப்பு திட்டத்தில் உட்கருவாக இருப்பது எது சோ எது பொது விநியோக முறை சோ ஆன்சர் ஆப்ஷன் பி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஓகேவா நெக்ஸ்ட் 76 சோ இந்தியாவில் விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி எந்த ஆண்டுகளில் நிலவியது சோ எந்த ஆண்டுகளில் நிலவியது சோ 1961ல இருந்து சோ 74 கிட்ட இருக்கும் சோ அப்ப இந்த ரெண்டும் இடைப்பட்டது எதுக்குள்ள இருக்கு
வேளாண்மை விலை கொள்கையின் முக்கிய கருவியாக இருப்பது. சோ நீண்ட காலமாக ஆதரவு கொடுத்து குறைந்தபட்ச விலையை நிர்ணயிப்பது. ஓகேவா? சோ மினிமம் சப்போர்ட் பிரைஸ். சோ ஆன்சர் ஆப்ஷன் சி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பது சரியான விடை. ஓகேவா? கிளியரா? சோ நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஆப்ஷன் சி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, சோ 78வது கேள்வி. சோ பின்வரும் ஒன்று, மாநிலம் சமூக தேவைகள் மற்றும் புதிய சமூக ஆணை ஒன்றை உருவாக்குவதற்கான சந்திக்க உண்மையான வழிகாட்டும் காரணியாக இருக்கிறது. சோ எது இருக்கிறது? மாநில கொள்கையின் வழிநடத்தும் கோட்பாடுகள். சோ ஆன்சர் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி 78வது கேள்விக்கு. ஓகேவா? சோ 79வது கேள்வி. சோ எது அடிப்படை கடமை கிடையாது? சோ கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை கடமைகள் கிடையாது? சோ தேசிய கீதத்தை மதிக்கணும், சோ பொது சொத்துக்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் பாதுகாப்பை எல்லாம் பேணணும், மேற்படுத்தணும். அப்ப ஆன்சர் நினைவு சின்னங்கள் மற்றும் தேசிய இடங்களை பாதுகாத்தல். சோ இது நம்மளுடைய கடமைகளே கிடையாது. ஓகேவா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 80வது கேள்வி. சட்டமன்ற, அதாவது மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்க கூடிய நிறுவனம் எது? சோ என்னது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பார்லிமெண்ட். சோ என்னது? பாராளுமன்றம். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பார்லிமெண்ட் என்பது சரியான விடை. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் குவெஸ்டின் போலாமா? சோ 81வது கேள்வி போலாமா? சோ எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் தலை, அதாவது குடியரசு தலைவரால் நியமிக்கப்படுகிறார்? சோ எந்த அரசியலமைப்பு சட்ட விதிப்படி? சோ ஆர்டிகல் 76. சோ 76 அப்ப சட்ட விதி 76 படி. வெரி குட் மா, சூப்பர் சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாருங்க, 82வது கேள்வி. சோ மணி இஸ் டேஷ். சோ பணம் அப்படின்றது என்னது? சோ நீர்மையான சொத்து. சோ நீர்மை தன்மையுடைய சொத்து. அப்ப என்ன வரும் ஆன்சர்? ஆப்ஷன் சி. சோ இருக்கிற எல்லாவற்றுகள்லயுமே அது ரொம்பவே ஓகேவா? சயின்ஸ் என்னது? ஆப்ஷன் சி, உள்ளவற்றில் அதிக நீர்த்தன்மை கொண்ட சொத்து ஆகும். ஓகேவா? கிளியரா? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. சோ 83வது கேள்வி. சோ பல வட இந்திய மொழிகள் டாஷ் குடும்பத்தை சேர்ந்தவை. சோ எந்த குடும்பம்? இந்தோ ஆரிய மொழி. சயின்ஸ் ஆப்ஷன் ஏ, இந்தோ ஆரிய மொழி என்பது சரியான விடை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. சோ 84வது கேள்வி. ஓகேவா? சோ 84வது கேள்வி. சோ மூன்றாம் நிலை துறை டாஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. சோ எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பின்மையை குறைக்கும், நிறைய வேலை வாய்ப்புகளை வழங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சேவை துறை. சோ வேலை வாய்ப்பு வழங்குது, ஒரு சர்வீஸ் செய்யுது நமக்கு அப்படின்னா சர்வீஸ் செக்டர் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சர்வீஸ் செக்டர் என்பது சரியான விடை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 85வது கேள்வி சார், தி லாஸ்ட் க்வெஸ்சன் நினைக்கிறேன். சோ கடைசி கேள்வி, 85வது கேள்வி. ஹூ செட் இந்தியா வில் பி அ குளோபல் பிளேயர் இன் த டிஜிட்டல் எக்கனாமிக். சோ இலக்கு முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும் என்று கூறியவர் யாரு? சோ யார் கூறியது? இந்தியா நாட்டுடன் யாருமே இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்துல போட்டியிட முடியாது, போட்டியாளராக இந்தியா ஆகும் அப்படின்னு சொல்றது யாரு? சுந்தர் பிச்சை. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுந்தர் பிச்சை என்பது சரியான விடை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட் மா, வெரி குட், சூப்பர். சோ இனியோட க்வெஸ்சன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சொல்லிருங்க. யூஸ்ஃபுல்லா, யூஸ்ஃபுல்லா. தேங்க்யூ மா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சோ இந்த மெத்தட்ல லாட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஓகே மா, கண்டிப்பா கொடுத்துலாம். சோ நாம எப்பவுமே சொன்ன மாதிரி
சோ நம்ம வீக்கெண்ட்ல எப்பவும் போல क्वेश्चंस நம்ம பார்க்கலாம் ரியலி யூஸ்புல் சோ வெரி யூஸ்புல் ரியலி யூஸ்புல் மேம் थैंक यू सो मच फॉर योर எஃபோர்ட்ஸ் லிக்கிங் थैंक यू மா थैंक यू सो मच டம் வைஸ் போடுங்க மேம் फ्रॉम 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஓகேமா போட்றலாம் சோ வெரி யூஸ்புல் மேம் சொல்லிருக்கீங்க थैंक यू सो मच மா எல்லாருக்குமே थैंक यू சோ எல்லாரோட நேமும் என்னால மென்ஷன் பண்ண முடியல திஸ் மெத்தட் வெரி நைஸ் மேம் சொல்லிருக்கீங்க थैंक यू सो मच so very very useful madam அப்படிን இருக்கீங்க thank you pugal useful சொல்லிருக்கீங்க subbulakshmi very useful so seran and நிறைய பேர் useful useful சொல்லிருக்கீங்க thank you னு சொல்லிருக்கீங்க so gurudas thank you so much so psychology questions so monday ல இருந்து சொல்லிருந்தேன் இல்லையா so திங்கட்கிழமையில இருந்து psychology ல இருந்து social science tamil english எல்லாமே உங்களுக்கு ஷஃபிள் ஆயி வரும் ஓகேவா super class ma'am சொல்லிருக்கீங்க thank you so much sachan saharam ஓகேவா सो उंगे फ्रेंड्स याराद लाइव मिस पड़ीटा धारा नहीं लिंक शेर पड़ला सो मंडे साइकोलॉजी लाइव कुछ मैम ओके साइकोलॉजी कंपाइंड क्लासा कट्टरिया सो म्याक मरदी सोशल प्लस कंपाइंड क्लासा युक्त साइकोलॉजी कुछ मैम परवाल अबारेरें टुमारो क्लास टुमारो संडे लीव वेरी यूस्फुल मैम थैंक यू चलें सो थैंक यू सो मच psychology unit wise kudunga ma'am sollirukinga okay ma'am so leave ama leave so ipo engalukku leave venumla naanga ungalku prepare pannanumla so psychology and social science tamil english ellame ungalku combined class a kedaikum so monday la irundhu so 70 or 80 question count so question count increase panna sollindanaala so 70 or 80 question ungalkaga live la varum okay va so very useful class ma'am solikinga thank you so much psychology unit wise podunga ma'am social and psychology okay so combined class ah ungalkaga thinga kalamil irundhu varum okay va thank you ma'am happy sunday solikinga happy sunday so and ellarkume so christmas nalvaalthukal so merry christmas okay va so ovvoru lesson la irundhu 6th social science full ah once revise pannalam ma'am okay ma'am okay pannidalam so take care ma'am bye solikinga thank you saro thank you so much so ellarkume happy sunday and christmas varudhilla so church ku poravanga la povinga so pray panuvinga engalukagum seithu pray pannikonga okay va so group 4 result ku wait pannit irukka ungalukagum seithu pray pannikonga happy christmas friends solirukanga ellarkume happy christmas and advanced happy new year okay va so ellarkume happy christmas सो नेक्स्ट नम्मளுடைய மண்டே லைவ்ல தான் மீட் பண்ணுவோம் சோ கிறிஸ்மஸ் முடிஞ்சிரும் கரெக்ட்டா சோ எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சோ அதே மாதிரி நியூ இயரும் வந்துகிட்டே இருக்கு சோ லாஸ்ட் இயர் எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படினு தெரியாது சோ இனி வர இயர்ஸ் ஆது சோ நல்லா இருக்கட்டும் அப்படினு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கனாலே சோ டோட்டல் அப்படியே ரிவர்ஸா மாறிடும் சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன் ஓகேவா சோ நீங்க போகறது போகட்டும் சமாளிக்கதே சமாளிச்சு போவோம் அப்படிங்கற மாதிரி இருக்கும் ஓகேவா yes I am yeah na vandu group 4 exam ku wait pannidha irukken result ku wait pannidama irukken so result kaga wait pannidirken so first time attend pannirken paakalam first time ezhudirken so procedure eppadi irukum abindradhukaga edhume prepare la avlova pannala ezhudirken so ipo na ungalku na classes potiruken 6 month ah so na adukku munnadiye na exam ezhuditen so adhaadu prepare pannala illa summa eppadi irukum abindra attend pannala abindru solli overall சும்மா நானும் திருப்பி திருப்பி பாத்துるேன் அவ்வளவுதான் சோ இன்ட்ரஸ்டடலாம் உட்கார்ந்து படிச்சு எழுதல எப்படி இருக்கும் சோ क्वेश्चन கவுண்ட் எப்படி இருக்கும் எதில இருந்து எப்படி கேட்றுப்பாங்க சோ எப்படி ப்ரோசிஜர் இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அந்த மாதிரியான டவுட்ஸ் எனக்கு நிறையவே இருந்து எக்ஸாம் எழுதிறதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணும்போது சோ ஒரு பயம் இருந்துச்சு சோ அந்த கிளாसेसோட அட்மாஸ்பியர்ல இருந்து சோ ஸ்டாஃப் வரவங்க சோ ஸ்டாஃப் பார்த்தோம் அப்படினா சோ என்னோட ஈக்குவல் ஏஜ்ல மாதிரி தான் இருந்தாங்க சோ நல்லா தான் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணாங்க சோ ஸ்மைலி ஃபேसेसோட தான் ஹேண்டில் பண்ணாங்க சோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே பண்ணாம தான் இருந்தாங்க சோ நமக்கு பயம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போய் அட்டெண்ட் பண்ணும்போது அந்த பயம் என்கிட்ட இல்ல சோ பயம் அப்படிங்கறது இல்லாம இருந்துச்சனாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல கிராஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கற மாதிரி தான் அர்த்தம் கரெக்ட்டா சோ எதுவுமே நம்ம வந்து முயற்சி பண்ணி தான் கத்துக்க போறோம் சோ எடுத்த உடனே எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிராது யாருக்கும் எதுவும் தெரியாமலும் இருக்காது இல்லையா சோ ஃபுல்லாவும் தெரிஞ்சிராது சோ தெரியாமலும் இருந்திருக்க மாட்டாங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்ச மாதிரி காமிக்க மாட்டாங்க சோ நம்மள மாதிரி யாரெல்லாம் தெரியாம இருக்கும் ஆனா தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையுமே காமிச்சுப்போம் சோ அப்படி இருக்கிறதும் நல்லதுதான் சோ அதனால சோ ட்ரை பண்ணி நம்ம கத்துக்கிறதுல ஒண்ணுமே தப்பு இல்லை சோ தப்பு நடந்து தவறு பண்ணோம் அப்படினா அதுல இருந்து திருத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சோ எடுத்த உடனே டாப்புக்கு போணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது சோ ஆல் தி பெஸ்ட் சொல்லிருக்கீங்க நிறைய பேர் thank you so much மா சோ நிறைய பேர் ஆல் தி பெஸ்ட் சொல்லிருக்கீங்க thank you so much
சோ ரிசல்ட் வந்துச்சுனா கண்டிப்பா நான் உங்ககிட்ட இன்டிமேட் பண்ணுவேன் ஓகேவா சோ உங்களுடைய ரிசல்ட்டும் நீங்க இன்டிமேட் பண்ணுங்க சோ நான் வந்து பிகாம் தான் சோ நான் வந்து பிகாம் தான் சோ காமர்ஸ் ஸ்டூடண்ட் தான் சோ அக்கவுண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சோ இந்த மேஜர் தான் என்னோட ஓகேவா சோ நிறைய பேர் ஆல் தி பெஸ்ட் சொல்லிருக்கீங்க ஷர்மிலி எப்பயுமே லைவ் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கும் போது வந்து ஜாயின் பண்றீங்க ஓகே சோ ஓகே பை மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ டெட் இன்னும் ரைட் பண்ணலாமா சோ ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்க எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சொல்ல போனா குரூப் 4 தான் சோ இதுக்கு அப்புறம் தான் குரூப் 1 டெட் இது எல்லாமே ட்ரை பண்ணும் சோ ஜஸ்ட் ஒரு சோ எப்படி ஃபியர் இருக்க கூடாது சோ ஃபர்ஸ்ட்ல எனக்கு எந்த ஃபியருமே இல்ல ஃபியரே இருக்க கூடாது இல்லையா சோ ஃபியர் அப்படிங்கிறது நமக்கு வரவே கூடாது ஃபர்ஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது அந்த பயம் அப்படிங்கிறது இருக்க கூடாது பயம் இல்லாம ட்ரை பண்ணணும் சோ ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரொசீஜர் இருக்கும் சோ क्वेश्चन உடைய டைப் எப்படி இருக்கும் எதில இருந்து எப்படி கேட்டிருப்பாங்க தமிழ் இங்கிலீஷ் சோ நமக்கு வந்து ஜிஎஸ் இருந்து எப்படி கேட்டிருப்பாங்க சோ ஆப்டிட்யூட் ரீசனிங் எப்படி கேட்டிருப்பாங்க கவுண்ட் ஆஃப் क्वेश्चन எப்படி இருக்கும் அந்த ஷீட் எப்படி ஹேண்டலிங் பண்றது அந்த அட்மாஸ்பியர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக தான் குரூப் 4 நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன் சோ எந்த ஒரு தாட்டுமே இல்ல சோ குரூப் 2 எழுதுவோம் குரூப் 1 எழுதுவோம் அதே மாதிரி நம்ம டெட் பிரிப்பேர் பண்ணுவோம் இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே இல்ல சோ ஜஸ்ட் இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்கு ப்ரொசீஜர் அப்படின்றதுக்காக தான் அட்டெண்ட் பண்ணது சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து சோ இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா எப்படி ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்றது சோ நிறையவே இப்போ உங்களுக்கு டீச் பண்றதுனால நிறைய தேடுறேன் நிறைய ப்ரிப்பேர் பண்றேன் சோ நிறைய சர்ச் பண்ணி பாக்குறேன் சோ செல்ஃப் ஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு நான் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா அதை தான் உங்ககிட்ட வந்து நான் கொடுக்குறேன் சோ நான் எனக்கு எப்படி செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால எனக்கும் நிறையவே மெமரைஸ் ஆகும் அதே மாதிரி ஏனோ தானோ சோ வந்தேன் நடத்தினேன் போனேன் அப்படின்னு இருக்க கூடாது சோ நான் வந்து சின்சியரா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் எனக்காக நான் வந்து ஒரு ஜாப் வாங்கினா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் வரைக்கும் சோ யாரையும் பார்த்து காப்பி அடிக்கல சோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட்ஸா இருக்கட்டும் சோ நீங்களே ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பாத்துப்பீங்க சமோசா சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் சோ எனக்கு அப்ப மைண்ட்ல என்ன தாட் வருதோ அதை உங்களுக்கு அப்படியே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன் சோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன் சோ அந்த வே வந்து என்னுடைய ஓன் தான் சோ பிஎட் எல்லாம் இல்லம்மா சோ டெய்லியும் 50 क्वेश्चन போடுங்க சொல்லிருக்கீங்க ஓகேமா போட்றலாம் சோ थैंक यू ஆல் தி பெஸ்ட் சொல்லிருக்கீங்க थैंक यू சோ மச் விவேக் அண்ட் காந்திமதி ராமன் थैंक यू சோ இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சோ थैंक यू ஃபார் எல்லாருக்குமே ஜாயின் பண்ண எல்லாருக்குமே சோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க சோ லைவ்ல நிறைய क्वेश्चन கவுண்ட் இன்கிரீஸ் ஆனதுனால என்னால யாருடைய பேருமே ரீட் பண்ணி சொல்ல முடியல சோ அதனால சோ சாரி யார் பேர் நான் ரீட் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்லல நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படினு சோ थैंक यू சோ மச் சோ தேங்க்யூமா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சோ நெக்ஸ்ட் லைவ் நம்மளுடைய மண்டேல இருந்து பார்க்கலாம் சோ நிறைய லைவ் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் சோ அந்த லைவ்ல நம்ம மீட் பண்ணலாம் சோ எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சோ ஹாப்பி சண்டே சோ ஜாலியா இருங்க சோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க டுடே வெரி யூஸ்ஃபுல் மேம் உங்களுடைய கிளாஸ் சொல்லிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் மா தேங்க்யூ சோ மச் சோ ரிசல்ட் எப்போ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல உடனே இன்டிமேட் பண்ணிடுவாங்க ஓகேவா சோ நான் செலக்டா இல்லையா சோ ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணிக்கனால பார்ப்போம் செலக்டடா இல்லையா அப்படின்றதையுமே நம்ம பார்த்துடலாம் ஓகேவா சோ தமிழ்ல ஃபயர் பிளான்ஸ் மண்டே கண்டிப்பா நம்மளுடைய ஷார்ட்கட்ஸ்ல இருக்கு ஓகேவா கிளியராமா சோ தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சோ லைவ்ல கனெக்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சோ கீப் வாட்சிங் கீப் லேர்னிங் சோ லைவ்ல கனெக்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்